ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் டாக்ஸி டெருமியா இது ரொம்ப வேடான ஒரு ஹங்கேரியன் பிளாக் அவுடி மூவி மூணு தலைமறைசி நான்கள் அவங்க காலகட்டத்தில் எப்படிலாம் இருக்கீங்க இவங்க பட்டு சில வேலை அவங்க லைஃப் எப்படி மாறி போகுது இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் டாக்ஸி டெர்மியா ஆக்சுவலாக இந்த படத்தை ஒன்லைனா ரொம்ப ஷார்டாக சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த படம் டோட்டலி வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்துருக்க மாட்டிங்க அந்தளவுக்கு ரொம்ப வித்தியாசமாக வீடாக இருக்கும் சில சீன்லாம் பார்க்குறப்ப அறுபது கூட இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த டேக்ஸி தெரியுமாங்கிற மூவி சொல்லப்போனால் இந்த படத்தை ஒரு சட்ட கூட சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப வீடாக இந்த படத்தை எடுப்பாங்க சில சீல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு அறுபது இருக்கலாம் பட் கடைசியில் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வித்தியாசமான படம் பார்த்து ஃபீல் கிடைக்கும் சரி இப்போ வாங்க டாக்ஸி தருமையாங்கிற இந்த கதைக்குள்ள போலாம் படத்தில் ஸ்டார்டிங்கே வந்து தமிழிக்கிறாங்க இவன் பார்த்தா ஒரு சோல்ஜரு இந்த மாதிரி பெரிய பெரிய ரிட்டன்லாம் இருப்பாங்களே அவங்க வீட்டில் வேலை பார்க்க சில பேர் ஆக்க தேவைப்படுவாங்க அதுக்காக இவரு இந்த வேண்டலுக்கு பயன்படுத்தி இருக்காரு அந்த வீட்டுக்கு தேவையான சமையல் வேலையை தண்ணி தண்ணீர் தூத்துறது விவசாயம் பண்றது ஆடுமடை மேய்க்கிறது சொல்லிட்டு எல்லா பண்ணிகிட்டு இருப்பான் அந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரன் தான் இந்த வேண்டல் ஆனால் அது போய் இவன் கொஞ்சம் கேரக்டர் இவனுக்குன்னு செக்ஷுவலி சில ஆசைகளாக இருக்கும் அதுக்காக இவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் பார்த்து மெழுகு திடுத்து உடம்பு சூடு வச்சுக்குவான் இனிமே சூடு இருக்குது அவனுக்கே பிடிச்சிட்ருக்கோம் திடீர்னு ஒரு நாள் தண்ணி ஃப்ரீஸாக இருக்கும்ல அந்த ஃப்ரீஸாக இருக்க தண்ணிக்குள்ளே இவன் ப்ரைவேட் பாடம் வைப்பான் இந்த மாதிரி கேட்டால் அந்த வேண்டல் இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும் இவங்க வீட்டில் பார்த்தா பண்ணில் அமைப்பாங்க அடிக்கடி இந்த பண்ணியை விட்டு க்ளீன் பண்ணி கரையை தருவான் அது போக அந்த வீட்டில் சில பெண்கள் இருப்பாங்களே அந்த பொண்ணுங்களை சைட்டு அடிப்பான் தினமும் காலம் குளிக்கிறதுக்காக தண்ணி ஊற்றுவான் அவங்களும் குளிப்பாங்களா பட் குளிக்கிறப்ப ஜன்னலோட எட்டி பார்ப்பான் தென் அவங்க குளிச்சுட்டாங்க இருந்து போனதுக்கப்புறம் அவங்க குளிச்சு முடிச்சு தண்ணி இருக்கும்ல அந்த தண்ணிக்குள்ளே மூஞ்சல் அமைக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி அந்த நாடல் பண்ணிட்டு இருப்பான் அதே நேரத்தில் அடிக்கடி லெட்டர் நாங்கள் அவரை பார்த்தா மட்டும் ஆள் சமயம் பயந்து போயிருவேன் இன்ன வரை அவங்களா பார்த்துட்டு இருப்பான் ஒரு நாள் வளர்க்கம்போல் பண்ணியை வெட்டி கிளீன் பண்ணிச்சு வாங்களா இவ்வளோ கிளீன் அதே நேரத்தில் இவனுக்குமே ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஒன்றாருக்குன்னு ஆசையாக இருக்கும் பட் இவனை நம்பி எந்த ஒரு பொண்ணு வருவா இதனால் வேறு வழி இல்லாமல் செத்து பண்ணி பண்ணிருக்கில்ல அந்த பண்ணியோடையே ஃபிசிக்கல ஒன்றா இருப்பான் தின அந்த பண்ணியை கரியை கொடுத்துருவான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பான் ஒரு நாள் பார்த்தா அது லிட்டனோட ஒய்ஃப் இருக்குங்களே அவங்க அந்த வேண்டாவில் பார்க்க வந்துருப்பாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு ரிட்டர்னு கல்யாணமாக பல மாசங்கள் ஆயிடுச்சு பட் இப்போ வரைக்கும் அவங்க ஒரு குழந்தை பிறக்கவே இல்லை அது போக செக்ஷுவலாகவும் அவங்க சாட்டிஸ்ஃபை அந்த மாதிரி தெரில இதனால் ஒரு நாள் வேண்டாவில் பார்த்து நீ என் கூட ஒன்றாரு என்னை சாட்டிஃபை இப்படின்னு சொல்கிறப்ப இதை தவிர தலனுக்கு ரெண்டும் வேணும் சேர்ந்து அந்த அம்மாவோட ஒன்றா இருப்பான் அந்த அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருந்து கிளம்பி போடுவாங்க பட் இந்த விஷயம் அதில் எட்டுன்னு தெரிய வந்துடும் அதை பார்த்து ஆள் குழவாண்டிடுவார் ஏண்டா என் பொண்ணை விட ஒன்றா இருந்துன்னு சொல்லி நெத்தி பொருள் கண்ணை சோரே சோடு தான் அந்த வாட்டில் அங்கே இருந்து போயிடுவான் கட் பண்ண இதில் நடந்து சில மாதங்கள் கழிச்சு பார்த்தா அந்த ஒய்ஃப் ப்ரெகண்டாக இருப்பாங்க அவனுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கும் இவர் சிறந்த குழந்தைய பார்க்க போனால் அந்த குழந்தைய பார்த்து ஒரே ஆச்சரியம் பார்த்தா அந்த குழந்தைக்கு பின்னாடி பன்னிவு முடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் வேண்டல் மூலிமா பிறந்த குழந்தை தான் இந்த குழந்தை ஏன்னா அவனையும் பண்ணி கூட ஒன்றா இருந்தவன் அதை அப்படியே இங்கே மிக்ஸ் ஆகி இந்த குழந்தைய பண்ணி மாதிரி பண்ணிருக்கு இதை பார்த்து ஒரு செம்ம கடை பயிரும் இல்லை இது ஏன் தான் இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ரூமுக்கு போய் டூ லிட்டருவாரு அந்த பன்னி உள்ள விட்டு எடுத்து மவனே இது கேட்டு உன் பேர் கார் பண்ணுறான் நீ என் பையன் சொல்லி அந்த பையனை கொஞ்சம் வர் இதெல்லாம் நடந்து பல வருஷங்கள் கழிச்சு பார்த்து இப்போ அந்த கார் பையன் ஒரு பெரிய இருப்பான் இவனை நம்ம ஹீரோன்னு சொல்லுவான் ஆள் பார்க்கவே ரொம்ப குண்டா ஃபேட்டாக இருப்பான் போய் எங்கள் ஊரில் ஒரு போட்டி வைப்பாங்க அது என்னென்னு பார்த்தா சாப்பாடு போட்டி யார் செம போய்ட்டு சாப்பிட்றா இதான் அந்த போட்டியாக இருக்கும் தலைவன் வருஷம் வருஷம் அந்த கலந்துகளுக்கு கப்பாய்கிட்டே இருப்பான் ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி அந்த போகும் சொல்லி செம்மையா அந்த மேட்ச் போயிட்டு இருக்கோம் பார்த்தா இவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான் எப்பவுமே இவனுக்கு ஒன்று தான் போட்டி நீ ஏன் சொல்லி போட்டி போட்டு ரெண்டு சாப்பிட்டு இருப்பாங்களா பார்த்தா கூட்டத்தில் இருந்து பொண்ணு நம்ம மீது சேர் பண்ணிட்டே இருப்பா ஆக்சுவலாக அந்த பொண்ணு நம்ம ஹீரோட ஒரு மிகப்பெரிய ஃபேனு போய் இந்த போட்டியில் பெண்களுக்கு வைப்பாங்களே அந்த பொண்ணுங்கள அவள் தான் சாம்பியனு ஸோ அவள் கூட்டத்துலேருந்து கார்பன் கார்பன் கத்திட்டே இருப்பா இதை பார்த்து நம்ம இருக்கு செமாப்பியே இருக்கும் ஜெயிச்சு திருன்னு சொல்லி வேகம் சாப்பிட்டே இருப்பான் பட் நம்ம இருக்க முடியாது கடைசியில் பார்த்தா மொதல் ரவுண்டில் ஜெயிச்சிருக்கோம் மொதல் ரவுண்டில் அவன் ஃப்ரெண்டு ஜெயிச்சிருந்துருப்பான் நம்ம இரு செகண்ட் வந்துருப்பான் இதை பார்த்தோன்னு கோவம் வந்துடும் சாப்பிட்டெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு என்னடா இல்லை ஜெயிச்சுன்னு ஆடிட்டுருக்கேன் ரெண்டாவது ரெண்டோ ரூம்ல அதனால் ஜெயிப்பேன் மாவனே உன்னை ஓட விட்றேன்னு சொல்லி ரெண்டாவது போட்டு ஆரம்பிக்குது அது என்னென்னு பார்த்தா சாஸ்ட் சாப்பிட்றது கூட்டத்தில் அந்த பொண்ணு வேற நம்ம இருக்க சேர் பண்ணிட்டே இருக்குமா இதை பார்த்து நம்ம இருக்க ஒரு வெறி வருது நமக்கே இல்லைனா கூட பரவாயில்ல அந்த பொண்ணுக்கு ஜிஜி தரணும் வேகமாக சாப்பிட்றான்னு சொல்லி போட்டு அமுக்கிட்டு இருப்பான் நம்மளாம் சாப்பாடு ஸ்பூனாக சாப்பிடுவோம் பட் அவங்க பார்த்து ஸ்பூனு கரண்ட் ஆட்டம் இருக்குது அவ்வளோ பெருசாக எடுத்து வாய்க்கில் போட்டு அமுக்கிட்டு இருப்பான் ஒரு கடத்து மேலே பார்த்தா நெஞ்சு அடைக்கிறோம் கீழேருந்து கோச்சு வர டே காரம் மண் இவ்வளோ வேகமாக சாப்பிடாத கொஞ்சம் மிதவ சாப்பிடுன்னு சொன்னால் இவெல்லாம் மாதிரி இல்ல <laughs> கூட்டத்துலேருந்து பொண்ணு வேறு கற்றுகிட்டே இருக்கா நம்ம தலைன்னு வெறி வந்துடும் போட்டு அமுக்குவோம்னு சொல்லி அமுக்குவான் ஒரு கடத்தில் பார்த்தா ஃபுல்லாக அடைச்சி போயிடும் ஆள் தொப்புன்னு அங்கேயே மயம் கீழே வந்துடுவான் கட் பண்ணால் இப்போ நம்ம மீரோ தூக்கி ஹாஸ்பிட்டல் வச்சுருப்பாங்க பார்த்து ஆள் செகண்ட் வந்துருப்பேன் அவன் கோச்சு நம்ம மீரை பார்த்து சரி இந்த மேட்ச் போனால் என்ன அடுத்த மேட்ச் பார்த்துக்கலான்னு சொல்லி நம்ம மீரோ அங்கேருந்து விட்டு போயிடுவார் ஆனால் நம்ம மீறாக வந்து மேட்ச்சை செருப்பு பண்ணிட்டு இருந்தாலே அந்த பொண்ணு அங்கேயே தான் இருப்பாள் ஹாஸ்பிட்டல் அன்னிக்கூட கூட இருந்தே நம்ம மீராக பார்த்து இருப்பேன் இதை பார்த்து நம்ம ஈரகமாக இருக்கும் ஸோ ஒரு கடலில் ரெண்டு பேர் லவ் பண்ணி கிளம்ப தான் இருக்காங்க ரெண்டு இதுக்கு கிளம்ப நடக்கும் பார்த்த நான் மீறி ஃப்ரெண்டு ஒருத்தன் அந்த போட்டில் ஜிச்சேன் அவன் அந்த பொண்ணை பார்த்து ஏம்மா நான் தான் அந்த போட்டியில் ஜெயித்தேன் உங்களுக்கு என்ன தானே பிடிக்கணும் நீ எதுக்கு அவனை கல்யாணம் பண்ணுற நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ நான்தான் ஜெயிப்பேன் எவ்வளோ கேட்டு பார்க்கறான் அந்த பொண்ணுக்கு அவனை பிடிக்கவே இல்ல எனக்கு கார்மன் தான் முக்கியம் கார்மன கல்யாணம் பண்ணிக்கிற கட் பண்ண கல்யாணம் நடந்து சில மாதம் கழிச்சு பார்த்தா இப்ப அந்த கார்மன் ஒரு மாதிரி இருப்பான் அந்த ஊர்ல சின்ன சின்ன பசங்க இருப்பாங்களே அவங்களாம் கூட்டி வந்து அவங்களுக்கு ஒரு போட்டு வைப்பாங்க பார்த்தா ஐஸ்கிரீம் ஃபுல்லாக சாக்க போற போட்டு திங்க சொல்லுவாங்களா பார்த்தா எல்லாரும் போட்டு அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க இனிமேல் ட்ரெயினெலாம் கொடுத்துட்டு அடுத்தப்போ அந்த இப்போ இவனுக்குள்ள வெறி இருக்கு இப்போ நம்ம ஹீனு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அவளுக்கு ஆகாது அடுத்த ஜெயிச்சு ஈஸி தரணும் இதுக்கு செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு சாப்பிட்டு இருப்பேன் இப்போ முன்ன மாதிரி ஒன்றால் சாப்பிட முடியல வாந்தி வந்துட்டுருக்கும் அப்போ தான் ஒரு நாள் என்னோட ஒய்ஃபுக்கு எதை வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் சரி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பார்த்தா அவங்க ப்ரெண்டாக சொல்லுவாங்க இதை பார்த்து அவங்களும் ஹாப்பியாக இருக்கும் அந்த ஒய்ஃப் இப்படி ஹாப்பி வச்சுக்கணும்னு சொல்லி ஊரு கூட்டிகிட்டு போவேன் பார்த்தா ஹனி மூணு மாதிரி ரெண்டு பேர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஊரு ரூபா சுற்றி அவங்க லைஃபை மாதிரி போயிடும் சொல்லப்படா நம்ம இருக்க இந்த போட்டிலேயே பிடிக்கல என்ன எதுவும் சாப்பிட்டு இருந்தால் ஆள் ரொம்ப குண்டாயிருவேன் நமக்கு நம்ம பயன்தான் முக்கியம் நான் அந்த போட்டில் கலந்துக்கலன்னு சொல்லி அந்த போட்டில் கலந்துக்காமல் இருப்பேன் பார்த்தாங்க ரெண்டு சேர்ந்து குழந்தை பிறக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப ஆசையாக குழந்தை பார்க்க போயிருப்பான் பார்த்து நிமிஷம் நான் பார்த்து சார் இனி விட இந்த ஹாஸ்பிட்டலில் பத்து குழந்தைய பிறந்திருக்கு பட் அந்த இல்லையே உங்கள் குழந்தை சின்ன குழந்தை பாருன்னு கொடுக்குறப்ப இதை பார்த்து இவனுக்கு கச்சரியும் என்ன நம்ம மீரோ குண்டா இருக்கான் ஒய்ஃபும் குண்டாக இருக்கான் பட் இங்கே பிறந்த குழந்த சின்னதாக இருக்கே சரி பரவாயில்ல நம்ம குழந்த தானே இதை ஹாப்பி அளப்போன்னு சொல்லி அவங்க குழந்தை வளர்க்க ஆரம்பிக்கிறேன் கட் பண்ண இதெல்லாம் நடந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா இப்போ அந்த குழந்த ஒரு பெரியப்பனாக இருக்கும் இவன் பார்த்தா ஒரு டாக்ஸி டெர்மி ஆர்டிஸ்ட்டு டாக்சி டெர்மியான அந்த இறந்த உலகளை பதப்படுத்துறது நம்ம கூட மியூசியில் பார்த்துருப்போம் பார்த்தா நிறைய மிருகங்கள் உரோடு மாதிரி இருக்கும் எல்லாமே இறந்து போனதுக்கப்புறம் சில கெமிக்கல் யூஸ் பண்ணி பாதுப்படுத்திருப்பாங்களே அந்த வேலையை பார்க்குறது பையன் ஆனால் பார்த்தா நம்ம மீருக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப ஒளியாக இருப்பான் அவனுக்கு அவன் பார்க்குறவளால் ரொம்ப பிடிக்கும் டெய்லியும் வாழ முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் இருக்கும் அந்த இடத்துக்கு போவான் ஜஸ்ட் ஒரு குச்சிமுட்டை வாங்கிட்டு அங்கே ஒரு பொண்ணை பார்ப்பேன் ஆக்சுவலி இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அவளுக்காக இங்கே வருவான் டெய்லியும் ஒரு குச்சி வாங்கி அந்த பொண்ணு தருவாளா அதை பார்த்து அவள் சிரிப்பா இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக வாழ்க்கை போயிட்டிருக்கோம் சேர்ணவன் வீட்டுக்கு வந்தா அப்போ தான் நான் வீரம் வைப்பாங்க பார்த்தா அந்த திரு வருஷத்தில் ஆள் பொறுத்து போயிருப்பான் இந்த உலகத்தில் அவன் தான் குண்டுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அவ்வளோ இருப்பான் இதனாலே ஒய்ஃபுக்கு நம்ம மீரோ பிடிக்காம போயிருக்கோம் நம்ம ஹீரோ டிவோர்ஸ் பண்ணி அவ்வளோ தானே போயிருப்பான் இப்போதைக்கு நம்ம ஹீரோ தான் அவங்க அப்பா பார்த்துக்கிறான் பட் பார்த்தா நம்ம ஹீரோக்கு அவன் பையனை பிடிக்க பிடிக்காது ஏன்னா அவங்க பையன் அவனை மாதிரி இல்லை ஏன்னா இவன் குண்டா இருக்கான் இவனுக்கு ஆப்போசிட்டாக அவன் பையன் ரொம்ப ஒளியாக இருக்கான் அது போய் இப்போதைக்கு ஒய்ஃப் அவரு புரிஞ்சு போயிட்டால அந்த ஒய்ஃப்மான் இருக்கிற கோத்தில் இவனை திட்ட ஆரம்பிப்பான் ஏண்டா நீ உண்மை எனக்கு தான் பிறந்தியா எனக்கு என்னமோ என் ஒய்ஃபு வேறு ஒருத்தவங்க கூட ஒன்றா திருப்போம் போல அப்படி தான் நீ பிறந்திருப்பேன்னு சொல்லி அந்த பையன் திட்டுகிட்டே இருப்பேன் இல்லை ஐரியன் என்னென்னா இவன் தான் வேற மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் அந்த வேண்டலுக்கு லெட்டர் நணுக்கு பிறந்தவன் இவன் பட் இவன் அவன் பையனை வேற மாதிரி திட்டுறான் பட் அந்த பையன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான் அவன் வீட்டிலே பார்த்தா ஒரு மூணு காட்டு பூனை இருக்கும் எல்லாமே பெருசு பெருசாக பல்க்காக இருக்கும் அதுக்கும் தனியாக கூண்டு இருக்கும் தினமும் அந்த பூனை வந்து சாப்பாடு வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டே இருப்பான் ஆனால் அவங்க அப்பா திருட்டே இருப்பார் அது போய் டிவியில் உட்காந்து ஒரு ஷோ பார்த்துட்டு இருப்பார் என்னென்னு பார்த்து சாப்பிட்றது தான் ஆள் இவ்வளோ குண்டானாலும் இப்போ அதை பார்க்க நிறுத்தவே இல்லை அது போக பக்கத்தில் வர பார்த்தா பாக்ஸ் பாக்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் எல்லாமே பார்த்தா பபுள் கம்மு இவரால் இன்றி கூட முடியாதுல்ல இதனால் அவர் கையில் எப்பவுமே பபுள் கம்மு வந்துட்டே இருக்கும் அது சாப்பிட்டே இருப்பார் நான் மீற அவங்க அப்பா அடிச்சுட்டு வாங்கிட்டு அவன் மட்டும் கிளம்பிட்டு இருப்பான் தென் ரெகுலராக அவனும் வேலையை பார்த்துட்டு இருப்பான் பார்த்தா இன்றைக்கி ஒரு குரங்கோட பணம் வந்திருக்கும் அது உடம்புல இருக்கிற குடல் கிட்னி எல்லாம் எடுத்துட்டு அந்த குரங்க பதப்படுத்திட்டு இருப்பானா அப்போ ஒன்று பார்க்குறதுக்கு டாக்டர் ஒருத்தர் இவரோட பேர் ஆங்கோர் அவரோட மீரை பார்த்து தம்பி எனக்கு ஒரு விஷயத்தை டாக்ஸி தடுமையை பண்ணணும் இது பண்ணுன்னு சொல்லி காட்டுறப்ப ஒரு மாதிரி இருக்கும் திறந்து பார்ப்பான் ஏதோ ஒன்று உள்ள கிரம இருக்கு சரி சார் யாரெல்லாம் பண்ணலாம் உங்கள் பேர் சொல்லுங்கன்னு சொன்னால் அவர் பேர் சொல்லுவாரா இவனை நோட் பண்ணிட்டு சரி சார் ஒரு மூணு நாள் ஆகும் நீ போயிட்டு அப்புறம்னு சொல்கிறப்ப அவர் சார் தாங்கன்னு கிளம்பிடுவார் இவனும் ஈவினிங் வரைக்கும் உட்காந்துங்க வேலை பார்த்துட்டு இருப்பான் தினம் முடிஞ்சதுக்கப்புறம் வழக்கம் போல் தான் சூப்பர் மார்க்கெட் போவான் வழக்கம் போல் சில பொருட்கள் வாங்கிட்டு குச்சிமிட்டாக வாங்கிக்குவேன் ஏன்னா அந்த பொண்ணைப்பா சைட் அடிச்சுட்டு அவன் டியூட்டிக்கு வருவான் அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ணுறாரு தான் தினமும் அந்த பூனைக்கு சாப்பாடு போடுறது அது க்ளீன் பண்ணுறது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பானா ஆனால் அந்த அப்பா சும்மா இருக்க மாதிரி இல்லை தோண தோணு அவன் பையன் திருட்டு இருப்பார் ஏண்டா நீ அடத்த பிறந்தியா நீ எல்லாம் ஒன்றுத்துக்கு உதவாத பையன் சொல்லப்போனா நீ எனக்கு பிறந்ததுக்கு வாய்ப்பே இல்லை என் பொடட்டி வேறு ஒன்று 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 வந்துருப்பா அப்படிதான் பிறந்திருப்பான்னு சொல்லி கழிவு ஊற்றிட்டு இருப்பானா இது அந்த வீட்டில் இருக்கிற பூனைக்கு பார்த்துட்டே இருக்கும் இந்த பூனைகளுக்கு அந்த முதல்லலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி அந்த பயணம் திட்டத்தை பார்த்தோன்னே அந்த பூனைகளுக்கு உட்காந்துடும் ஒரு முன்னாடி முறைச்சிட்டே இருக்கும் இவனு உடல கடுப்பாயி யோ என்ன நினைச்சிட்டு இருக்க நான் மட்டும் இங்கே இல்லைன்னா உன்னை பார்த்து யாரும் இருக்க மாட்டேங்க உன்னால எந்த ஒரு வாழ்க்கை கூட பார்க்க முடியாது உன் பாத்ரூம் கூட உனக்கு கிளீன் பண்ண முடியாது இது எடுத்து பாரு நான் பார்க்க வர மாட்டேன் தனியா கடந்து இங்கே செத்துப்போ நீங்களே எது குருடு இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா இருப்பிச்சே இருப்பான் அவர் பார்த்து திட்டுட்டே இருப்பார் பக்கத்துக்கு முன்னாடி எடுத்து ஒரு மேலே போட்டு இந்த தின்னு இதையும் தின்னு தின்னாடி குண்டை பெருத்து போய் செத்துப்போ நானே வரவே மாட்டேன் நீங்கள் சாவன்னு சொல்லி லைட் ஆஃப் டாங்குறது போயிட்டே இருப்பான் தான் அவன் விஷயத்த நோட் பண்ணவே இல்லை எப்பவும் பூனை எனக்கு க்ளோஸ் பண்ணிட்டு போவான் பட் இன்னிக்கு பார்த்தா க்ளோஸ் பண்ணாமல் மரணம் விட்டு போயிருப்பான் அந்த பூனையும் அப்படியே அந்த ரூமுட்ட ஒளி வருது கட் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு சோகமாக இருக்கும் ஏன்னா அவங்க அப்பா திருட்டு வரல அதுப்போ இவனுக்குமே நம்ம ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம உடம்பு பல்ப் பொண்ணுன்னு சொல்லி ஜிம்முக்குலாம் போவேன் அவன் ஃப்ரெண்ட் வச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான் தான் நான் அவன் அவன் வேலையை பார்த்ததுக்கப்புறம் எப்போ சூப்பர் மார்க்கெட் போகல அந்த ஒன்று நீக்கி போய் பார்ப்பான் ஆனால் இவன் நேரம்னு பார்த்து அந்த பொண்ணு வேலை விட்டு போயிடுச்சு இந்த இடமும் அந்த பொண்ணுக்காக சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தான் பட் இப்போ அந்த பொண்ணுக்கு பல ஒரு பயன்தான் இருக்கானே இதை பார்த்து அவனுக்கு வாழ்க்கை வருது போயிடும் ரொம்ப சுவமாக நைட் ஃபுல்லாக அங்கேயே இருந்துட்டு சரி காலையில் சண்டை போட்டோம் அந்த எடுக்குன்னு தெரியல போய் பாப்பான்னு சொல்லி நைட் வீட்டுக்கு வருவான் அப்பா அப்பான்னு கூடுவான் அவங்க அப்பா சண்டை கேட்க முடிக்குது ஆனால் டிவி ஓடிட்டே இருக்கும் சரி நைட் ஆன் பண்ணி பார்த்தா கீழே ஃபுல்லாக பிளட்டர் இருக்கிற மாதிரி இருக்குது உள்ளே போய் பார்த்தா அவங்க அப்பா உயிரை கிழிஞ்சிருக்கு உள்ளேருந்து குடலாக வெளியே வந்திருக்கும் அப்போ தான் பார்த்தா அந்த பூனைங்க இருக்குல்ல அதை ஒரு ஐயத்தை கிழிச்சி உள்ளகர் குடலாக தின்னுட்டுருக்குங்க இதை பார்த்து இவனுக்கு ஷாக்காக இருக்கும் அடாச்சை கூண்டடி க்ளோஸ் பண்ணாமல் போயிட்டோமா தான் அப்பா இருந்து போயிட்டாரா என்ன சொன்ன தான் இவனுக்கு ஒரு ஐடியா வருது இந்த உலகத்துலேயே இவங்க அப்பா தான் குண்டான ஒருத்தர் இவர் உடம்பை பதப்படுத்தின முடியிருக்கும் இவர் உடம்பு இங்கேருந்து கொண்டு போவோம் சொல்லி அவன் கடைக்கு பண்ணி ஒரு லாபமாக இருக்கும் அந்த இடத்துக்கு கூட்டி போவான் அவங்க அப்பா வயத்துக்கு இருக்கிற குடலு கிட்னி எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு உள்ளே வைக்கப்போல வச்சு ஃபில் பண்ணிட்டு இருப்பான் தன் லிக்யூடு யூஸ் பண்ணி அவங்க அப்பாவோட உடம்பு பதப்படுத்திகிட்டே இருப்பான் அண்ட் அதுப்போ இவனுக்குமே வாழ்க்கை விருது போச்சு இவங்க அப்பா உயிரோடு இல்லை என்னதான் அவர் நம்மளை திட்டினாலும் நமக்காக ஒருத்தர் இருக்காருங்கிற நம்பிக்கை இருந்துச்சு உடிப்பா அவர் இறந்து போயிட்டார் அது ஒரு பொண்ணை பார்த்துருந்தேன் அந்த பொண்ணு இங்கேருந்து போயிட்டா இதுக்கடுத்து நான் எதுக்கு வளணும் நான் இறந்தாலும் என் களை இருந்துகிட்டே இருக்கணும் என் உடம்பு நானே பதப்படுத்தலன்னு சொல்லி அவனுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் எடுத்துக்கணுவான் அதெல்லாம் அவன் கை கால்லாம் மாட்டிக்குவான் நானச்சி டேஸ்ட் பண்ணி ஒய்த்து அப்படியே கிழிப்பான் அவன் உடம்புல உடல் உறுப்புலாம் இருக்கும்ல அதில் அப்படியே எடுத்துகிட்டே இருப்பான் மயக்க மருந்து போட்டனால அவனுக்கு வழி எதுவும் தெரியவே தெரியாது தென் நான் நெஞ்ச அப்படி தச்சுருவேன் அதுக்கடுத்து இந்த பதப்படுத்துகிற லிக்யூடில் இருக்கும்ல அதை எடுத்து உடம்புல இன்ஜிக் பண்ணிட்டே இருப்பான் தென் அவன் பார்த்தா ஒரு மிஷின் இருக்கும்ல அந்த மிஷினில் ஒரு பட்டனும் அமுக்குவான் பார்த்த ஒரு பெரிய கத்தி வந்து அவன் தலையில் ஒரே போடு தான் தலை அப்படியே துண்டாக போயிடும் அவன் உடம்பு அப்படியே பதப்படுத்தி அந்த மிஷினில் மாட்டிகிட்டு இருக்கோம் கட் பண்ண ரெண்டு மூணு நாளுக்கு கழிச்சு ஒரு டாக்டர் வந்து ஆர்டர் கொடுத்தார்ல அந்த டாக்டரும் கடைக்கு வருவார் வந்து பார்த்தா யாரும் இருக்கணுமா தெரில சரி ட்ராயர் தந்து பார்த்தா இது ஒரு பூ கொடுத்துருப்பார்ல அதை ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான் இவர் ஆக்சுவலாக என்ன கொடுத்துருப்பாருனா ஒரு கருவு கொடுத்துருப்பாரு அதை அப்படியே பதப்படுத்தி ஒரு கீசன் மாதிரி பண்ணி சொல்லி அதுக்கேற்ற மாதிரி அவனும் பண்ணியிருப்பான் சரி காசை கொடுக்கலான்னு பார்த்தா ஆளே கணமே யோ எங்கேயே போனேன் ஆள் எங்கேயா இருக்கேன்னு சொல்லி கடை சுற்றி மூத்து பார்த்துட்டு இருப்பாரா அப்போ தான் கடையோட பின்னாடி வந்து பார்ப்பாரு பார்த்தா அவங்க அப்பாவோட போன பதப்படிச்சிருக்கும் அவன் போன பதப்படுத்திருக்குங்களே அதை பார்த்தா ஒரு செமசாக்கு கட் பண்ண இதெல்லாம் நடந்து சில மாதங்கள் கழிச்சு இவர் ஒரு டாக்டர் தானே ஒரு எக்ஸிபிஷன் ஓப்பன் பண்ணியிருப்பார் அதை பார்க்குறதுக்கே நிறைய மக்கள் அங்கே வந்துருப்பாங்க எதை பார்க்க வந்துருப்பாங்கன்னா இந்த ஆள் தான் இவன் வந்து உலகத்துலேயே ரொம்ப ஃபேட்டான மனுஷன் அவன் உடம்பு பதப்படுத்திருக்கேன்னு சொல்லி அதை காமிப்பாங்க பார்த்தா நம்ம ஈரோடு உடம்பு அவர் வயத்தில் ஒரு பெரிய ஓட்டம் இருந்துச்சுல அவர் கொண்டு பூனைவே கொண்டு அந்த ஓட்டை அடைச்சிட்டு இருந்திருப்பான் அதெல்லாம் காமிக்கிறப்ப மக்களுக்கு ஒரு ஆச்சரியம் போக இன்னொரு விஷயம் இருக்குது இவர்தான் உலகத்துலேயே குண்டான உத்தராச்சா இவருக்கு பிறந்த பையன் இவருக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப உள்ளே இருந்திருக்கான் அவன் உடம்பு இதான் சொல்லி தலை இல்லாத ஒரு முட தமிழகம் வைப்பாங்க அதையும் பார்த்தா பதப்படுத்தி காய்ச்சி போல் வச்சுருப்பாங்க அதையும் மக்களை பார்த்து ரசிட்டு இருப்பாங்க இதோட டாக்ஸி திறமையாங்கிற இந்த முடியுது இதுதான் மூணு தலைமுறை சேர்ந்த ஆண்களோட கதை தாத்தா பார்த்தா பன்னெண்டு ஒன்றா இருந்து அதுவும் குழந்தை பார்த்துட்டு அப்பா பார்த்தா சாப்பாடு போட்டில் கலந்துக்கிட்டு ஆள் குண்டாடுவர் பையன் பார்த்தா டாக்ஸி டிரைவ் பண்ணுறங்கிற பேரில் அவனோட செத்து போயிட்டான் இந்த மாதிரி தான் இங்கே மூணு பேர் இருக்கா இதோட தான் டாக்ஸி டிரைவாங்க அந்த படம் வந்துருக்கு சீரியஸ்லி ரொம்ப வீடான மூவி நிறைய சீனெலாம் பார்க்குறப்ப டிஸ்கஷ்டிங்கா சில அது உறுப்பாக இருக்கலாம் பட் அந்த படம் ரொம்ப யூனிக்காக இருந்திருக்கும் சில சீன்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி பண்ணியா சட்டையராக இருந்திருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு இந்த படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா யூடியூப்ல இந்த படம் இருக்கு பட் சப்டைட்டில் மட்டும் வேற மாதிரி இருக்கும் வேணால் டவுன்லோட் பண்ணி சப்டைட்டில் நீங்கள் தனியாக எத்திக்கோங்க சோ கண்டிப்பாக உங்களைக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சிக்க மிஸ்டர் ஹாலிஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க உங்களோட நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை கைஸ்